Hi friends, welcome to Annams Recipes. இன்னைக்கு ஓட்ஸ்ல ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஓட்ஸில் வந்து லட்டு பார்த்தோம், இப்போ ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது வந்து ஓட்ஸ் பவுடர் அரைக்கப்பு, கடலை மாவு அரைக்கப்பு, அரிசி மாவு அரைக்கப்பு, மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன், எள் ஒரு டீஸ்பூன், பெருங்காயம் அரை டீஸ்பூன், வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு. நம்ம வந்து ஓட்ஸை வச்சு நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். அதுவும் இப்போ தீபாவளி வரப்போகுது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம எப்போவுமே கடலை மாவில் தான் ரிப்பன் பக்கோடா பண்ணுவோம். இப்போ ஒரு சேஞ்சுக்கு ஓட்ஸ் பவுடர் வச்சு ரிப்பன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரை கப்பு ஓட்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை நல்லா வறுத்து மிக்சியில் அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாய் பொடி, எள், பெருங்காயம், வெண்ணெய், உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா உருட்டிக்கணும். ரொம்ப ஹார்டாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது. ஹார்டாக பிசைஞ்சிங்கன்னா ரிப்பன் பக்கோடா கடுக்கு கடுக்குன்னு இருக்கும், தண்ணி ஆயிடுச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். அப்புறம் இந்த முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, அதில் ரிப்பன் பக்கோடான்னு அச்சிருக்கோம், அதை போட்டுட்டு இந்த மாவை உருட்டி அதுக்குள்ளே வச்சு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு அதில் புளிஞ்சு விடணும். நல்லா புளிஞ்சதும் மீடியமில் வச்சு வேக வைக்கணும். ஹையிலே வச்சிட்டோன்னா கருகி போயிடும். மீடியம் ஃபஸ்ட்டு வந்து ஹையில் வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதும் மீடியமில் வச்சு நல்லா வெந்ததும் அந்த சலசலப்பே இல்லாமல் இருந்ததும் அடுப்புலேருந்து எடுக்கணும். அப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா நொறுக்கிட்டு வேணாலும் நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு 10-15 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.